அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த யமுனா துணிக்கடையின் மேலாளரிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து கடையில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்தபோது இளம்பெண் ஒருவர் யமுனாவிடமிருந்து பர்சை திருடும் காட்சிகளும் பதிவாகி இருந்தது உடனே துணிக்கடை ஊழியர்கள் உதவியுடன் கடையில் தொடர்ந்து நோட்டமிட்ட அந்த இளம்பெண்ணை பிடித்தனர் மேலும் சம்பவம் குறித்து வேப்பேரி காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் விரைந்து வந்த போலீசார் அந்த இளம்பெண்ணை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் அதில் வியாசர்பாடியை சேர்ந்த திவ்யா வயது இருபத்தி ரெண்டு என்றும் இவர் பண்டிகை மற்றும் கூட்ட நெரிசல் மிகுந்த கடைகளில் துணி எடுப்பது போல நடித்து தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது அவரை கைதும் செய்தனர் அவரிடமிருந்து இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க